ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்வே சினிமாஸ்க்கு வந்திருக்கோம் கோயம்புத்தூர்ல க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு என்ன டே அப்படின்னா காட்ஸ் காங்கோட ரிலீஸ் டேட் இன்னைக்கு ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அந்த மூவியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ ஆல்ரெடி நம்ம இதோட ப்ரீக்வல்ஸ் எல்லா மூவிஸுமே நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இருந்தாலுமே இந்த மான்ஸ்டர்ஸ் மூவிஸ்லேயே வந்து பெஸ்ட் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்ஸ் லைக் காங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து விஷுவல் அஃபெக்ட்ஸ்ல எல்லாத்தையுமே வந்து மிரட்டி இருந்தாங்கன்னு தான் சொல்லுங்க செம்மையா இருந்துச்சு படம் வந்துட்டு பிளஸ் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த டைம் ஐமேக்ஸ்ல பார்த்தோம் ஸோ அந்த இமர்சிவ் த்ரீ டி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது ஆக்சுவலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் நார்மல் த்ரீ டீல பாக்கிறதுக்கும் ஐமேக்ஸ்ல மேக்ஸில் பார்க்குறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் அந்த குவாலிட்டி ஆஃப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும் ஓகே ஸோ இந்த காட்ஸ்ல எக்ஸ் காங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நியூ மாஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லுங்க இதில் வந்து ஹாலோ எர்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக காமிச்சிருக்காங்க பாக்குறதுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்துச்சு அந்த ஹாலோ எர்த்ல வர ஒவ்வொரு மைன்யூட் டீட்டெயில்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஸோ இதுல வந்து ஸ்கார்க்கிங் ஸ்கார்கிங் அப்படிங்கிற ஒரு தான் வில்லன் ஸோ அந்த ஸ்கார்கிங் வந்து ஒரு கிரேட் டைப் அதுவும் வந்துட்டு ஸோ அந்த ஸ்கார்க்கிங்க எப்படி டிஃபீட் பண்றாங்க காங்கும் நம்ம காட்ஸிலாவும் சேர்ந்து எப்படி ஸ்கார்கிங்கை டிஃபீட் பண்றாங்க தான் வந்துட்டு இந்த மூவி ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐன்ஷியன் டைட்டன் ஷிமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் டைட்டன் அது வந்துட்டு ஸோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டைட்டன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஷிமோவை டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு காங் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்ஸ்லாவோட ஹெல்ப் வந்து கேட்டு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஷிமோவை டிஃபீட் பண்ணுவாங்க ஆக்சுவலா வந்து ஷிமோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கார்கிங் வந்து ஷிமோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த சிமோ டிஃபீட் பண்றதுக்காக தான் வந்துட்டு காட்ஸ்லா காங் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துல கலக்கியிருக்காங்க கண்டிப்பா பாருங்க சம்ம ட்ரீட் சம்ம விஷுவல் ட்ரீட்